இரண்டாவது T20யிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றி இந்திய அணி அபார சாதனை. சிஎஸ்கே பவுலர்களை வைத்து மாஸ் காட்டிய ஜடேஜா, வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது T20யில் விளையாடியது இந்திய அணி. 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது இந்தியா. இந்த நிலையில் இரண்டாவது T20யில் களமிறங்கிய இந்திய அணி, இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங்கிற்கு களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீரராக ரோஹித் சர்மாவுடன் திடீரென ரிஷப்பன் களமிறங்கியிருந்தார். அதற்கு காரணம், இந்த போட்டியில் ருத்ராஜ், இசான் கிசான் போன்ற ஓப்பனர்கள் ஆடும் லெவனில் இடம்பெறவில்லை. இதனாலேயே ரிஷப்பன் ஓப்பனிங் வந்தார். அதுவும் ஓப்பனிங் வந்தாலும் வந்தாப்புல மனுஷன் சும்மா சுற்றி சுற்றி சூறாவளியாக பேட்டிங் பண்ணாப்புல. இவர் கூட களமிறங்கின நம்ம ஹிட்மேனும் அவர் பங்குக்கும் காட்டு காட்டுன்னு காட்ட, ஏது இவங்க அடிக்கிற அடியை பார்த்தா 20 ஓவர்களில் 500 ரன் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்க, ஆனால் போட்டியோட 5வது ஓவரில் ரோஹித் சர்மா அவுட்டாக, அதன் பிறகு 7வது ஓவரில் விராட் கோலி ரிஷப் பண்ணுன்னு ரெண்டு பேரும் அவுட்டாக நம்ம 500 ரன் ஆசையில் மண்ணலி போட்டாங்க. சரி பரவாயில்ல, ஓப்பனிங்காவது சூப்பராக அமைஞ்சிச்சேன்னு நினைக்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் சரியில்லை. சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக்னு இவங்களும் சொற்ப ரன்கள் அவுட்டாக அப்போது இந்திய அணியால் 140 ரன்னு கூட அடிக்க முடியுமான்னு யோசிக்க வச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஜடேஜா இருக்காப்புல, மனுஷன் நிறுத்தி நிதானமாக பேட்டிங் செஞ்சு 40 ரன் அடித்த இவர் இந்திய அணி 170 ரன்கள் வர எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சாப்புல. இதில் என்ன வேடிக்கைனா, இங்கிலாந்து பவுலர்களில் சாம் கரன், கிறிஸ் ஜோர்டன், மொயின் அலின்னு இப்படி சிஎஸ்கே பவுலர்களாக பார்த்து பார்த்து இவங்க ஓவரில் மட்டும் சரியாக ஸ்கெட்ச் போட்டு அடியை போட்டாப்புல நம்ம ஜட்டு. அதோட விளைவு தான் இந்திய அணி 170 ரன்கள் வர அடிக்க முடிந்தது. பின்னர் இதை சேசிங் செய்ய களமிறங்கின இங்கிலாந்து அணியிலோ நம்ம இந்திய பவுலர்களோட பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஜேசன் ராய், ஜாஸ் பட்லர், டேவிட் மேலன், லிவிங்ஸ்டன்னு இப்படி இங்கிலாந்து அணியோட பெஸ்ட் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து அவுட் ஆகி திணற, இறுதியாக எவ்வளவோ போராடியும் இங்கிலாந்து அணி பரிதாபமாக தோற்று போயிட்டாங்க. இதனால் 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இன்னும் 1 போட்டி மீதம் இருக்கும் நிலையிலேயே இந்த தொடரை வென்று சாதனை படைத்துள்ளது இந்திய அணி. அதுவும் நம்ம சிஎஸ்கே சகாக்களின் ஓவர்களை சரியாக புரிந்து கொண்டு இந்திய அணிக்கு தேவையான நேரத்தில் வெற்றியை பெற்றுக் கொடுக்க தனது சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்திய நம்ம ஜட்டு தான் இந்த போட்டியோட ஹீரோ என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஜட்டுவோட இத்தகைய பேட்டிங்கை பற்றியும் இந்திய அணியோட இந்த வெற்றியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.